ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க கதை பேசலாம் இன்னைக்கு நம்ம பாசி பயிரில் கிரேவி எப்படி பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம் இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ் இதுக்கு நான் பாசி பயிர் ஒரு கப் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு குக்கரில் வைக்க போறேன் இதிலே ரெண்டு தக்காளியும் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ஒரு மூணு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை ஒரு நம்ம ஆறு விசில் எடுத்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை அதுக்கப்புறம் பார்க்கலாங்க இப்போ பாசி பயிறு குக்கரில் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் சோம்பு இது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேங்க மிளகாய்த்தூள் அதிகமாக போட்டால் அந்த பாசி பயிரோட டேஸ்ட் நமக்கு தெரியாது அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பாசி பயிரில் வேற உப்பு ஆட் பண்ணோம் இப்போ இது வதங்குற நேரத்தில் நம்ம குக்கரை திறந்து பார்த்துக்கலாம் நல்லா மாவு மாதிரி அழகாக வெந்திருக்கு இந்த பாசி பயிறு பாருங்கள் நல்லா உடஞ்சிருச்சு இதை நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் இது இருக்கட்டும் அப்படியே இப்போ மசாலா வாசனையெல்லாம் போயிடுச்சு இது இந்த நம்ம பாசி பயிறு வேக வச்சுருக்கோம்ல இதை கொட்டிடலாம் இந்த குக்கரில் கொஞ்சம் பாசி பயிறு தண்ணி இருக்குது இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதை குக்கரில் தான் மாற்ற போகிறோம் ஒரு கொதி வரட்டும் இப்போ பயிருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த பாசி பயிறு கிரேவி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு கொதி வரட்டுங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு இதை நம்ம இப்போ குக்கரில் மாற்றி ஒரு விசில் விட்டுக்கலாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரொம்ப சூப்பராக வாசனையோட கமகமன் இருக்கு இந்த பாசி பயிறு கிரேவி தால் மக்கனியும் இதே மாதிரி தாங்க பண்ணோம் ஆனால் நான் கரம் மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணல அதனால தான் பாசி பயிறு கிரேவின்னு வச்சுருக்கேன் இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இதில் இந்த தவாலே நான் தாளித்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் கார்டன்லேருந்து எடுத்த செலரியை நெய்யில் தாளித்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பாசி பருப்பு கிரேவி நெய் வாசனை மசாலா வாசனை ரொம்ப அழகாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பாசி பயிறு கிரேவி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்